ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு மனுஷன் முற்படுறாரு. அவர் ஒரு அகழ்வாராய்ச்சியாளர். அவர் உள்ளே போகிறத பார்த்துட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிராம மக்கள், ஐயா நீங்கள் பார்க்க வெளிநாட்டுக்காரவங்க மாதிரி இருக்கீங்க, இந்த காட்டுக்குள்ளே போகாதீங்க, இங்கே உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய கட்டடம் இருக்குது, அந்த கட்டடத்துக்குள்ளே போகிறவங்க திருப்பி வந்ததா சரித்திரம் கிடையாது அப்படின்னு எங்கள் முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர், அப்போ அங்கே ஏதோ பொண்ணு இருக்குது, பொருள் இருக்குது, அதனால தான் இந்த மக்களை யாரோ ஏமாற்றி வச்சுருக்காங்க, மூட நம்பிக்கைகளை தூக்கி போட்டுட்டு முன்னேறி போகிறாரு. அப்போது பெரிய பெரிய மரங்களை தாண்டி பனைமர காடுகளுக்கு நடுவில் ஒரு பிரம்மாண்டமான கட்டடம் இருக்குது. கட்டடத்துக்கு உள்ளே போகிறவர் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை ஆராய்ஞ்சு பார்த்து உலக மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், இது தமிழன் கட்டிய கோயில், இந்த பிரம்மாண்டமான கட்டடம் உலகத்தினுடைய அதிசய சின்னங்களில் ஒன்றாக இன்றைக்கும் புத்தகங்களில் படிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். ஆனால் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மூட நம்பிக்கையில் முடங்கி போய் கிடக்கிறாங்கன்னு கம்போடியாவில் இருந்து கதர்றாரு. அதற்கு பிறகு தான் கம்போடியாவில் இருக்கக்கூடிய அங்கோர்வாட் அப்படிங்கிற இரண்டாவது சூரியவர்மன் தமிழன் கட்டிய கோயிலை பற்றி உலக மக்களுக்கு தெரிய வருது. நாமளும் இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, வரலாற்றோடு இணைந்து பயணிப்போம். இது பிரசாத் சிக்னேச்சர். எத்தனை பேருக்கு கம்போடியா போய் அங்கே இருக்கக்கூடிய அங்கோர்வாட் கோயிலை பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறது தெரியாது. அங்கோர்வாட் கோயிலில் இருக்கக்கூடியது சிவன் சிலையா, விஷ்ணு சிலையா, இல்லை புத்தர் சிலையா, இதை தாண்டி அங்கே வேறு என்னெல்லாம் இருக்குது, பெரிய தங்கங்கள் இருக்குது, வைரங்கள் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி கட்டடத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய மண்ணை தேடி நம்ம ஏன் போகணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் நம்முடைய வரலாறு தெரியாமல், நம்முடைய பாரம்பரியம் தெரியாமல், நம்முடைய பண்பாட்டை தெரியாமல் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எதை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. நம்ம முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை இவ்வளவு வான் உயர கட்டடங்கள் எழுப்புவதற்கு. அப்போ நம்முடைய வரலாறை ஏதோ ஒரு இடத்துல அந்த இடத்துல எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கு பேர் தான் கல்வெட்டு, ஓலைச்சுவடிகள் அப்படின்னு. அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக தண்ணியில் விட்டோம், எரித்தோம், இப்படி எல்லா வேலைகளையுமே செஞ்சு நம்முடைய பழங்கால மருத்துவ குறிப்புகளையும் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இன்னைக்கு அனாதையாக வாழக்கூடிய நிலையில இருக்கிறான் தமிழ. அப்படிப்பட்ட தமிழனுடைய முன்னோடியாகவும் நம்முடைய மூதாதர்களாகவும் தாத்தனாகவும் பூட்டனாகவும் சேட்டனாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மறைந்து இன்னமும் நிறைந்திருக்கக்கூடிய இரண்டாவது சூரியவன்மன் காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு ஒப்பற்ற கலை பொக்கிஷம்தான் இந்த அங்கோர்வாட் அப்படிங்கிற கோயில். இந்த கோயிலுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெரிய அகழியை கிராஸ் பண்ணி போகணும். அந்த அகழிக்குள்ளே முதலைகள் இருக்குது அப்படின்னு நம்மளை பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த அகழியினுடைய நீள அகலங்களை உங்களால் கற்பனையில் கூட எண்ணி பார்க்க முடியாது. ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம ஒரு வானத்துக்கு மேலே ஒரு 1000 அடி இருந்து தான் ஃபுல் ஸ்ட்ரக்சரையுமே கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த அங்கோர்வாட்டினுடைய 400 ஏக்கர் பரப்பளவில் நீண்டு நெடிய ஒரு கோயிலாக இருக்குது. எதற்காக இவ்வளவு பெரிய கோயிலை இந்த நடுக்காட்டுக்குள்ளே கட்டணும் அப்படிங்கிற கேள்வி. இந்த கேள்விக்கெல்லாம் சயின்ஸ் சொல்லக்கூடிய பதில் அப்படிங்கிறது ரொம்ப நுட்பமான அறிவோடு இதை கட்டியிருக்காங்க. பூமத்திய ரேகையினுடைய மத்தியில் கட்டியிருக்காங்களா அப்படிங்கிறத தாண்டி இதை உலகின் பல்வேறு நாடுகளோடு கனெக்ட் பண்ணும்போது எல்லா நாட்டு முக்கியமான கோயில்கள்லையும் நேர்கோட்டில் இது சந்திக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. கோள்களுக்காகவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலமாக பார்க்கப்படுது. சூரியனை மையமாக வைத்து இது கோயில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சூரியனோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த 9 கோள்கள் இதனுடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்ட்ரக்சராகவும், விஷ்ணுவினுடைய உடல் சயன நிலையில் படுத்திருக்கிற மாதிரியான அமைப்போடையும் தான் இந்த கட்டடக்கலை அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் இது புத்தருக்கான கோயிலாக மாற்றப்பட்டது அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இந்த புத்தர் சிலைகள் தானே இங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அப்படின்னா இந்த கோயில் கட்டப்பட்டது எப்போ இடையில மாற்றப்பட்டது, இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்து இந்த கோயிலை என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அடுத்து என்ன செய்ய போகிறாங்களா, இது வேற இருக்கா அப்படிங்கிற கேள்விகளும் நமக்குள்ளே சுற்றிட்டு தான் இருக்குது. அதுக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த கோயிலில் மொத்தமாக 109 கோபுரங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க.
ராமர் சீதையை மீட்கிறதுக்கு 14 ஆண்டுகள் போராட்டம் பண்ணதாகவும், அது தொடர்பான கல்வெட்டுகள் இந்த கோயில் முழுக்க கட்டப்பட்டிருப்பதாகவும் வரையப்பட்டிருப்பதாகவும் கல்வெட்டுகள் செதுக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் இருக்குது, அதற்கான ஆதாரங்கள் இருக்குது. அப்படின்னா ராமாயணங்கிறது நடந்தது உண்மைதான், ராவணன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் வாழ்ந்தது உண்மைதான், ராமன் அப்படிங்கிற அந்த ராவணனுடைய மருமகன் சீதைக்காக போராடினான் அப்படிங்கிறத தாண்டி 14 ஆண்டுகள் நிம்மதியாக தாய் வீட்டில் வசித்தாள் சீதை அப்படிங்கிற செய்திகளும் அந்த இடத்துல இடம்பெற்றிருப்பதை மறுக்க முடியாது. ஸோ இப்படி ஜைனர்களுடைய ராமாயணம் எழுதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு எடுத்துக்காட்டாக உதாரணமாக ராமாயண மகாபாரதம் யாரெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருமே கம்போடியாவில் இருக்கக்கூடிய அங்கோர்வாட் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தாங்க அப்படின்னா தான் இதுவரைக்கும் கற்று வைத்திருந்த அந்த பொய்யான கதைகள் எல்லாம் மறந்து உண்மையிலேயே ராவணன் எப்படி இருப்பான், அவனுடைய புஷ்பரக விமானம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அங்கே போய் பார்க்க முடியும். இதையும் கடந்து நம்ம கோல்டன் கலரில் அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்துலேயும் வண்ணம் பூசி வச்சுருக்காங்க. யாருக்கு தெரியும், அது முழுக்க முழுக்க தங்க முலாமால் பூசப்பட்டிருக்கக்கூடிய ஓவியங்களாக கூட இருக்கலாம், காலப்போக்கில் அது திருடப்பட்டிருக்கலாம். இதுதான் நம்முடைய வரலாறு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறையா கோயில்களில் இருக்கக்கூடிய, ஏன் தஞ்சை கோயில் கூட தங்கத்தால் வெய்யப்பட்டது அப்படிம்பாங்க, தங்க போர்வையால் போற்றப்பட்டது அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட கோயிலில் இருக்கக்கூடிய அந்த தங்க முலாம் பூசப்பட்ட அந்த போர்வையை அப்படியே பிரிட்டிஷார் எடுத்துகிட்டு போன வரலாறையும் மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. அனுமன் தோளில் ஏறி ராவணனோட சண்டை போடக்கூடிய காட்சி அந்த இடத்துல இடம்பெற்றிருக்கும். அப்போ ராவணன் எவ்வளவு உயரத்தில் இருந்திருப்பான் அப்படின்னா, எவ்வளவு உயரமாக இருந்திருப்பான் அப்படின்னா, அனுமனுடைய தோளில் ஏறி ராமன் சண்டை போட வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இவ்வளவு அற்புதமான ஓவியங்கள் கம்போடியாவில் அங்கோர்வாட் கோயிலில் செதுக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஜன்னல்கள் வானியல் சாஸ்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய காற்றோட்டம் வரக்கூடிய ஏரியாவாகவும், ஒளி ஊடுருவது எளிமையாக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருவறைக்குள்ளே வந்து விலகக்கூடிய வகையிலையும் கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. 2வது சூரியவர்மன் 12வது நூற்றாண்டில் வியட்நாம் போர் நடந்துக்கிட்டு இருந்தப்போ இந்த கோயிலை கட்டி முடிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. குலேன் அப்படிங்கிற மலையை கொடைஞ்சு கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோயில் தான் இந்த அங்கோர்வாட் கோயில் அப்படிங்கிறாங்க. கருவறை வந்து 4 பக்கத்துலேயும் வாசல், அதாவது நீங்கள் முன்னாடியும் போகலாம், கொல்லப்புறமும் இருக்கும், ரெண்டு சைட்லையும் வந்து கருவறைக்கு இங்கேயும் இந்த பக்கமும் இறங்கலாம், அந்த பக்கமும் இறங்கலாம். 3 வழிகள் மட்டுமே இருக்கும் பெரிய கருவறைகள் எல்லா கோயில்கள்லேயும். இன்றைக்கி கட்டப்பட்டிருக்கக்கூடிய கோயில்களில் 4வதாக கொல்லப்புறமும் வைத்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கருவறை இருக்கக்கூடிய கோயில் தான் இந்த அங்கோர்வாட் கோயில். 16வது நூற்றாண்டு அங்சங் ராஜா அப்படிங்கிறவருடைய காலகட்டத்தில் 1516வது ஆண்டு புதுப்பிக்கப்பட்ட இந்த கோயில் தான் அதற்கு பிறகு அங்கோர்வாட் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்போ அதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன பேர் இருந்தது அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படிக்கட்டுகளுடைய எண்ணிக்கையுமே 37 அப்படிங்கிற எண்ணிக்கையில் இருக்குங்கிறாங்க. அதை நேராக போய் பார்த்துட்டு வந்தவங்களும் இதே செய்திகளை தான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 37 அப்படிங்கிற நம்பரில் இந்த 2வது சூரியவர்மன் என்னத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு அப்படிங்கிற கேள்விகளும் நமக்குள்ளே இருக்குது. விஷ்ணு சயன நிலையில் இருக்கிறத அடிப்படையாக வச்சு இந்த கோயிலை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதையும், பனைமரங்கள் தோட்டத்துக்கு நடுவில் தான் இந்த கோயில் மண்டபங்களே எழுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும், மிகப்பெரிய அகழி கோயிலுக்கு வெளியில் இருப்பதற்கு பின்னாடி ஒரு கட்டடக்கலைக்கான மிக நுட்பமான அறிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, தஞ்சாவூர் கோயில் அப்படிங்கிறது, தஞ்சை பெரிய கோயில் அப்படிங்கிறது இந்த முழுக்க முழுக்க பொம்மை தலையாட்டி பொம்மையினுடைய அடிப்படையாக வச்சு, நிலநடுக்கம் ஏற்பட்டால் கூட அந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரும் கீழே விழாத வண்ணம் தரைக்கு கீழே வந்து மணல் மூட்டைகளால் மணல் மேடுகளாக அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த மணலை எங்கிருந்து கொண்டு வந்து அந்த மணலுக்கு நடுவில் இந்த பொம்மையை மாதிரி இந்த தஞ்சாவூர் கோயிலை நிப்பாட்டியிருக்காங்க அப்படிங்கிற வரலாற்று உண்மைகள்லாம் ஏற்கனவே அகழ்வாராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் தஞ்சை பெரிய கோயில் 5 அடி கீழே மட்டும்தான் இருக்கும், அதற்கு மேலே 216 அடி உயரத்துக்கு ஒரு பிரம்மாண்ட கட்டடத்தை எழுப்பியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த அங்கோர்வாட் கோயிலும் தண்ணியை சுற்றி அதற்கு மேலே கருங்கற்களை வைத்து கட்டியிருக்காங்க. தண்ணிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கட்டடம்தான் இந்த அங்கோர்வாட் கோயில். கல்வெட்டுகள், இதனுடைய சிலைகள் எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கு. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு அறிவியல் அறிஞர் தான் 1860ஆம் ஆண்டு இதை கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டுமல்ல,
இந்த கோயிலில் இருந்து 37 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மலைகளை குடைஞ்சு தான் இந்த கோயிலை பிரம்மாண்டமாக எழுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கமும் நாகமும் கலந்த ஒரு பிரம்மாண்ட உருவங்கள் இந்த கோயிலில் ஸ்ட்ரக்சர்களாக அமைக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலும் யாழியினுடைய ஸ்ட்ரக்சர்கள் அதிகமாக பார்க்க முடியும், இந்த கோயில்களில் முழுக்க முழுக்க நாகங்களுடைய ஸ்ட்ரக்சரை பார்க்க முடியுது. ஸோ நரகப்பாதையும் சொர்க்கப்பாதையையும் மனிதர்கள் வாழக்கூடிய இந்த பூமியையும் ஒய்யாரமாக காட்டுவதற்கு 3 பீடங்களாக வச்சு கட்டப்பட்டிருக்கு இந்த கோயில். அது மட்டுமல்ல, கல்வெட்டுகளில் பாதாள உலகத்தையும் இப்போ நம்ம வாழக்கூடிய பூமியையும் மேலுலகத்தையும் எடுத்து காட்டக்கூடிய வண்ணம் ரொம்ப அற்புதமாக இது பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரக்சரை வந்து ரொம்ப தெளிவாக வரலாற்றோடு பின்னி பிணையக்கூடிய வகையில் அந்த காட்சிப்படுத்தியிருக்காங்க. மேற்கு திசையை பார்த்தபடி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோயில் ஒரு கல்லறை கோயிலாக இருக்கலாம். 2வது சூரியவர்மனுடைய அஸ்தி கூட இங்கேயே புதைக்கப்பட்டிருக்கலாம், அதற்கு பிறகு இங்கே யார் வர்றதுக்கு அச்சப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோள்களுடைய இயக்கம் சூரியவர்மனை பெரிய அளவில் ஈர்த்ததாகவும், 25 ஆண்டுகள் அவர் மறைவுக்கு பிறகு சம்போ அப்படிங்கிற இனத்தவர் இந்த கோயிலை வேறொரு வடிவத்தில் மாற்றி அமைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிரிப்பு முகத்துடன் காணப்படக்கூடிய 4 முகங்கள் இருக்கக்கூடிய சிலைகள் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய கம்போடியாவில் இருக்கக்கூடிய மற்ற கோயில்கள்லையும் இதனுடைய சாரம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்கிறாங்க. கம்போடிய தேசிய கொடியை இன்ன வரைக்கும் அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விடயம் எது அப்படின்னா, இந்த கம்போடியாவில் இருக்கக்கூடிய அங்கோர்வாட் அப்படிங்கிற கோயிலுடைய ஸ்ட்ரக்சர். கம்போடிய அரசு தனது கரன்சியில் கூட இந்த கோயிலை தான் வச்சுருக்காங்க. 1992 யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உலக பாரம்பரிய சின்னமாக இது அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போது இப்படி ஒரு கோயிலை கட்டிட முடியுமா அப்படின்னு கேட்டால், 400 ஏக்கர் பரப்பளவில் எங்கே போய் முதல்ல இடம் தேடுவீங்க? 1000 அடி உயரத்திலிருந்து ஃபோட்டோ எடுத்தால் மட்டும்தான் இதனுடைய முழு ஸ்ட்ரக்சரையுமே கேப்சர் பண்ண முடியுங்கிறாங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஏரியாவில் 300,000 மக்கள் சேர்ந்து ஒரே சிந்தனையோடு 30,000 யானைகள் ஒருங்கே அமைந்து பெரிய வலிமையோடு இருந்தால் மட்டும்தான் இந்த கோயிலை இப்போது கட்ட முடியுங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆர்கிடெக்சர் இன்றைக்கி வாழக்கூடிய உலகத்தில் யாருமே கிடையாது. ஸோ இப்படி ஒரு கட்டடக்கலையில் சிறந்து விளங்கக்கூடிய இந்த 2வது சூரியவர்மன் காலகட்டத்தில் கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்டமான கோயிலை பார்த்து இன்றைக்கி உலகம் முழுவதும் ஆச்சரியப்பட்டு போய் கிடக்கிறாங்க. பெய்யான் அப்படிங்கிற சிவன் கோயில் ஒன்று இங்கே இருக்குது. காரைக்கால் அம்மையாருடைய சிலையும் இந்த இடத்துல பொறிக்கப்பட்டிருக்கு. தமிழன் வாழ்ந்திருக்கான் கம்போடியாவில் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தமிழர்களுடைய பெயரும் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. குல பிரபாவதி அப்படிங்கிற தமிழச்சி கம்போடியாவில் அரசாண்டிருக்காங்க அப்படிங்கிற குறிப்புகள் இருக்குது. ஈஸ்வரபுரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கோயிலும், திரிபுவன மகேஸ்வரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஊரும் இதே கம்போடியாவில் இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்கு. ராஜேந்திர சோழனுடைய அன்னையான வானவ மகாதேவி அவங்களுடைய மாதேவிங்களுடைய காலகட்டத்தில் அவங்களுடைய நினைவாக கட்டப்பட்டது தான் இந்த ஈஸ்வரபுரம் அப்படிங்கிற கோயில். கம்போடியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. 216 பிரம்மாண்ட முகங்கள் கொண்ட பயான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டெம்பிள், அந்த கோயிலும் இதே கம்போடியாவில் இருக்குது. 7வது ஜெயவர்மன் காலகட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு இதில் இந்து கடவுள்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் அதற்கு பிறகு தான் புத்த விகாரங்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விஷ்ணு சிலைகள் அகற்றப்பட்டு அதற்கு பிறகு புத்த விகாரங்கள் வச்சிருக்கிறதா அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களும் அகழ்வாராய்ச்சியாளர்களும் அதனுடைய வேர் எங்கே அப்படின்னு சொல்லி தேடு, அது தமிழனுடைய சோழர்கால மிச்ச எச்ச சொச்சங்கள் அங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கோக்கர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிவன் கோயிலும் அதை வலியுறுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 7 அடி உயரம் இருக்கக்கூடிய சிவன் சிலை அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக வடிவிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய நிலையை பார்க்கும்போது இன்றைக்கி ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. 4வது ஜெயவர்மன் காலகட்டத்தில் ஒரு சிவன் கோயிலை பிரம்மாண்டமாக எழுப்பியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேசியிருக்கக்கூடிய மொழி கெக்மர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லாங்குவேஜில் இருக்குது. பாலி ப்ளஸ் சமஸ்கிருத மொழி அப்படிங்கிறது இங்கே பெரிய அளவில் பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்னாடியே தமிழர்கள் அந்த இடத்துல வாழ்ந்ததுனால தமிழ் மொழி நிச்சயமாக பேசப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் அகழ்வாராய்ச்சியாளர்கள் கண்டெடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான சாதனை ரிப்போர்ட்டாக பார்க்கப்படுது. பல்லவர்களும் அந்த இடத்துல போய் தன்னுடைய கட்டடக்கலையை நிறுவியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கோயில் கட்டப்பட்டது அப்படின்னு சரியாக இன்று வாழக்கூடிய நாட்களில் இருந்து 900 ஆண்டுகளுக்கு முன்னதாக 12வது நூற்றாண்டு காலத்தில் இது கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால
உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இன்னமும் வந்து ஒய்யாரமா இது என்னுடைய தாத்தா காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு இந்த கோயிலை பற்றி இன்னமும் பெருமை பேசுவோர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்மவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய கோயிலை நம்ம பராமரிக்க முடியாமல் அடுத்தவர்களுக்கு தாரை வார்த்து விட்டு கருவறைக்கு வெளியே சாமியை எப்படி கும்பிட வேண்டும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ தமிழர்கள் தன்னுடைய தாய் வீடான கோயில்களை தேடி தன்னுடைய தாத்தாவையும் பாட்டியையும் என்னைக்கு தேடி வழிபடுறாங்களோ அன்னைக்கு தான் இந்த தமிழனுடைய வாழ்வுங்கிறது செழிப்படையும். அது கம்போடியா போய் அங்கோர்வாட் கோயிலை போய் தேடி போய் தான் கும்பிடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம வீடுகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய பழங்கால கோயில்களுக்கு தேடி போய் கும்பிட்டாலே நமக்கான யார், நம்ம யார், நம்முடைய பாரம்பரியம் என்ன, நம்முடைய குலசாமி யார், என்ன ஏது அப்படிங்கிற முழு விவரங்களும் அறிந்து அதன்படி நம்முடைய வாழ்வு சிறப்பாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் அமையும். நம்முடைய வரலாறு தெரியாமல் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் எதை கற்றுக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற கேள்விகளோடு நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.